தமிழர் தளத்திற்கும் அனைத்து தமிழர்களுக்கும் நெஞ்சாத வணக்கங்கள். நான் தான் உங்க மனோஜுமரகன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன், நம்ம ஒரு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்போம், ஆனா அந்த எக்ஸாம் வாலுக்கு உள்ள போய் உட்காந்த அந்த மொமெண்ட்ல நமக்கு எல்லாமே மறந்து போனது மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கா? அப்படி ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா வருத்தப்படாதீங்க, நீங்க கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. அதாவது அப்படி மறக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டே ரெண்டு காரணமா தான் இருக்க முடியும். ஒன்னு என்ன கேக்குறீங்களா? ஒன்னு, அந்த ரிவிஷனை நீங்க ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டீங்க. இல்ல அப்படின்னா நீங்க படிச்ச விஷயங்கள் லாங் டேர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகுறதுக்கு பதிலா ஷார்ட் டேர்ம் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். அதனாலதான் அந்த இன்சிடென்ட்ல உங்களுக்கு மறக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. சோ இந்த பிளாஷ் கார்டு லேர்னிங் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஒரு டெக்னிக் உங்களுக்கு ஈஸியா எஃபெக்டிவா ரிவிஷன் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம நீங்க படிச்ச விஷயங்களும் லாங் டேர்ம் மெமரியில ஸ்டோர் பண்றதுக்கும் நல்லாவே உதவும். சோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், பிளாஷ் கார்ட்ஸ்னா என்ன? பிளாஷ் கார்டு லேர்னிங் டெக்னிக் ஏன் இவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அதை பத்தி தான் பார்ப்போம். பிளாஷ் கார்டு என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு விதமான பிளாஷ் கார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு டிஜிட்டல் பிளாஷ் கார்டு, இன்னொன்னு பிசிக்கல் பிளாஷ் கார்டு. டிஜிட்டல் பிளாஷ் கார்டை நம்மளோட கம்ப்யூட்டர், லேப்டாப், போன்ஸ் இந்த மாதிரி இதுல பல அப்ளிகேஷனை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா அதை பத்தி எல்லாம் பார்க்க போறது இல்லை. நம்ம பார்க்க போறது பியூர் அண்ட் பியூரா இந்த பிசிக்கல் பிளாஷ் கார்டு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, பிளாஷ் கார்டுனா என்னன்னு தெரியுமா? அதாவது ஒரு துண்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த பேப்பர்ல ஒரு பக்கத்துல இமேஜஸ், டிராயிங், சிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பத்தின ஒரு டீடைல்டான டிஸ்கிரிப்ஷன் இல்ல அதுக்கான ஃபுல் டேட்டாஸ் எல்லாம் பேக் சைட்ல இருக்கும். இந்த பேப்பருக்கு பேர் தான் பிளாஷ் கார்டு. இந்த பேப்பர் வெவ்வேறு விதமான கலர்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர்ல ஒன் சைடு இமேஜஸ், டிராயிங் எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு டேட்டா வச்சிருக்க பேர் தான் பிளாஷ் கார்டு. இது ஏன் எஃபெக்டிவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு விஷயம் பத்தி நல்லா புரிஞ்சிருக்கணும். முதல் விஷயம், பிக்சர் சூப்பீரியாரிட்டி எஃபெக்ட். இந்த பிக்சர் சூப்பீரியாரிட்டி எஃபெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட ஹியூமன் பிரெயின் நார்மலா ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு வேர்ட் ஃபார்மெட்ல நம்ம படிக்கிறதுக்கும், ஒரு சிம்பிளாவோ இல்ல ஒரு இமேஜஸாவோ இல்ல ஒரு வீடியோவோ பார்க்கும்போது நமக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகுமா, நம்ம பிரெயின் அது லாங் டேர்மா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா, சரியா? ரெண்டாவது விஷயம், பேவியோ டுவல் என்கோடிங் தியரி. பேவியோ டுவல் என்கோடிங் தியரி என்ன சொல்றது அப்படின்னா, நார்மலா நம்ம ஒரு விஷயத்த வார்த்தை எழுதுற விட அந்த வார்த்தைகளுக்கு கூட ஒரு படமோ பிக்சரோ இருந்துச்சு அப்படின்னா அது ஆழமா ரெண்டு விதத்துல நம்ம பிரெயினை வந்து பூஸ்ட் பண்ணுமா. சோ இந்த ரெண்டு விஷயமும் நம்மளோட பிளாஷ் கார்ட்ஸ்ல இருக்கு. அதாவது பிளாஷ் கார்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பக்கத்துல போட்டோஸ் இருக்கும், இன்னொரு பக்கத்துல டேட்டாஸ் இருக்கும், கரெக்டா? இந்த போட்டோஸ் அண்ட் டேட்டாஸையும் நம்ம ஒரே நேரத்துல பாக்குறதுனால இது நம்மளோட விஷுவல் கார்டெக்ஸ் பவர் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இதனாலதான் இந்த பிளாஷ் கார்டு லேர்னிங் டெக்னிக் வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு, சரியா? இனிமேல் இந்த பிளாஷ் கார்டை எப்படி உருவாக்குறது, எப்படி இந்த பிளாஷ் கார்டு லேர்னிங் டெக்னிக் அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். சரி, இந்த பிளாஷ் கார்ட்ஸை எப்படி உருவாக்கலாங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிளாஷ் கார்டு லேர்னிங் டெக்னிக் எப்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னா, இதோட மேக்கிங் ப்ரொசீஜர் தான். இதை நீங்க மேக் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்களை படிக்கிறீங்கன்னே வச்சுக்கலாம், சரியா? நான் இதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், நானும் சொன்னோன்னே இதை நம்பல, நானும் இந்த பிளாஷ் கார்ட்ஸை யூஸ் பண்ணேன், நானும் சில விஷயங்களை கத்துக்கிட்டு அதையும் உங்க கூட ஷேர் பண்றேன், ஓகேவா? ஸ்டார்டிங்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு பேப்பரா இருக்கலாம், கலர் கலரா இருக்கலாம். அந்த கலர் கலர் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்ஜெக்டையும் இன்னொரு சப்ஜெக்டையும் இல்ல ஒரு டாபிக்கையும் இன்னொரு டாபிக்கையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இந்த கலர்ஸ். இல்ல நார்மலா எனக்கு கலர்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்க நார்மல் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த பேப்பர்ல ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணுங்க, அதாவது சின்ன சின்ன பீசஸா, இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணுங்க. கட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுல ஒரு சைடு படம் வரைகிறீங்க. அதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் இதுல எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா எடுத்திருக்கேன், அதாவது ஸ்பீடுக்கான ஃபார்முலா, சரியா? இந்த மாதிரி ஒரு டிராயிங், இந்த மாதிரி டிராயிங் எந்த அளவுக்கு கேவலமா கன்றாவியா இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிவிஷன் பண்றதுக்கு, சரியா? சோ ஒரு பக்கம் டிராயிங் வரைங்க, இன்னொரு பக்கம் அப்படியே அதுக்கான ஃபார்முலாஸ் டேட்டாஸ் எல்லாம் இந்த பக்கம் எழுதுவீங்க, ஓகேவா? இப்படி இந்த பிளாஷ் கார்டை ரெடி பண்ணுங்க. இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே டாபிக்கை ஒரே இடத்துல எழுதணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சைடுல ஒரு டாபிக் எழுதுறீங்கன்னா அந்த டாபிக்கோட அதே டெபினிஷன் தான் பின்னாடி இருக்கணும், குழப்ப கூடாது. அதே மாதிரி ஓவர் ரைட் பண்ணாதீங்க. ஒரு ஃபார்முலானா ஒரு ஃபார்முலாக்கு ஒரு பிளாஷ் கார்டு, சரியா? இதே மாதிரி உங்களுக்கு ஃபார்முலா படிக்கணும் ஃபார்முலா, இல்ல புரியாத ஒரு டேர்ம்ஸ் படிக்கணும் டேர்ம்ஸ், இல்ல புரியாத ஒரு டாபிக் படிக்கணும் அந்த டாபிக் ரிலேட்டடா ஒரு படம் வரைங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைங்க. இது இந்த மாதிரி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, உங்களுக்கு அதை ரெகனைஸ் பண்ற அளவுக்கு ஈஸியா வரைங்க. வரைஞ்சிட்டு பின்னாடி வந்துட்டு அதுக்கான டேட்டாஸ் எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய பிளாஷ் கார்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னோட பிளாஷ் கார்ட்ஸ் பார்த்தா தெரியும், இதெல்லாம் நான் உருவாக்கின பிளாஷ் கார்ட்ஸ், இதுல எழுதி வச்சிருக்க நான் படிக்க விரும்பினா ஃபார்முலாஸ், ஓகேவா? இப்படி கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது ஸ்பேஸ் ரெபிடிஷன்.
இதை பத்தி நம்ம சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம், அதை பத்தி ஒரு செப்பரேட் கண்டு நான் செப்பரேட் வீடியோ போடுவேன். ஆனா நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிளாஷ் கார்ட்ஸை உருவாக்கிக்கிட்டு இது உருவாக்கும் போது நல்லா பாத்துக்கோங்க, இதெல்லாம் புரியாம நீங்க எழுதி வைக்க கூடாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட் எழுதும் போதும் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு சிம்பிள் ஃபார்மெட்ல நீங்க எழுதணும். சரியா? அப்படி பிளாஷ் கார்ட்ஸ் உருவாகினதுக்கு அப்புறம் இந்த பிளாஷ் கார்டு எடுத்து பாருங்க. இதை பாத்துக்கிட்டு ஒரு ரெண்டு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு பக்கம் நோன் போட்டுக்கோங்க, இன்னொரு பக்கம் அன்னோன், இன்னொரு பக்கம் அன்னோன். சரியா? இப்படி ரெண்டு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பாருங்க. அதாவது ஒரு பிளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் நல்லா கொலாப்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நல்லா கொலாப்ஸ் பண்ணிட்டு திரும்ப இந்த பிளாஷ் கார்ட்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க. அது ஒரு சைடு தான் பார்க்கணும். நீங்க இந்த டிராயிங் பாத்துக்கிட்டு, நீங்க இந்த டிராயிங்கை பார்த்து இந்த டிராயிங்க பின்னாடி உள்ள டேட்டாஸ் எல்லாம் ரெகனைஸ் ஆகுதா உங்களுக்கு தெரியுதா நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா அதை அந்த நோன் கண்டெய்னர்ல போடுங்க. இல்ல எனக்கு தெரியவே இல்லை, கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னா கூட அதை அன்னோன் கண்டெய்னர்ல போட்டுக்கோங்க. சரியா? இப்படி நீங்க இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பண்றீங்களா, அதை அப்படி விட்டுருங்க. விட்டுட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில எழும்புறீங்க. எழும்பும் போது திரும்ப இந்த அன்னோன் கண்டெய்னர்ல இருக்கத திரும்ப அந்த மாதிரி செக் பண்ணுங்க. ஒரு சைடு பாருங்க, இன்னொரு சைடு உள்ள ஃபார்முலா இல்ல அதனால டாபிக் ரெகனைஸ் பண்ண முடியுதான் யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சு எல்லாம் கரெக்டா வருதா, அப்போ அதை வந்து நோன் கண்டெய்னர்ல போடுங்க. இப்படி உங்களோட அன்னோன் கண்டெய்னர் எம்டி ஆகுறது வர நீங்க அதை திரும்ப திரும்ப அந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டு இருங்க. சரியா? ஒன்ஸ் இந்த அன்னோன் கண்டெய்னர் எம்டி ஆயிட்டு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுங்க, இந்த நோன் கண்டெய்னர் எடுத்து அந்த கண்டெய்னர் இருக்கிற திரும்பவும் கொலாப்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இல்ல இப்படின்னு நீங்க ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால ஈஸியா படிச்ச விஷயங்கள் எது படிக்காத விஷயங்கள் எது அப்படிங்கறது தெரியும். அது மட்டும் இல்லாம இப்படி படிக்கிறது மூலமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிக்சர் சூப்பீரியாரிட்டி எஃபெக்ட் அது உங்க பிரெயின்ல நடக்கும். அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எதையுமே கேட்கறதையோ எழுதுறதையோ விட பாக்குறது நம்ம ஈஸியா மைண்ட்ல போய் சேரும். சோ இந்த மாதிரி நீங்க டீட்டெயில்டா விஷுவலா ஒரு விஷயத்த பாக்கும்போது நீங்க ஈஸியா ரெகனைஸ் பண்ணுவீங்க. அதாவது நீங்க சின்ன வயசுல எல்கேஜி படிக்கும் போது ஆஇயா இருந்தாலும் ஏபிசிடியா இருந்தாலும் கூடவே படம் எல்லாம் வரைஞ்சு காமிப்பாங்க. சரியா? அதே மாதிரி தான் இந்த பிளாஷ் கார்ட்ஸ் டெக்னிக்கோ. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் லாஸ்டா ஒன் வீக்ல இவ்வளவு ஃபார்முலாஸ் நான் வகை பண்ணேன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் நான் படிச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு பர்சனலா. ஸோ இதை நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுதான் பிளாஷ் கார்டு லேர்னிங் டெக்னிக். இதுனா இன்னொரு விஷயம் இருக்கு, முக்கியமான விஷயம். நான் முன்னாடி சொன்ன ஸ்பேஸ் ரெப்படேஷன், நம்ம எவ்வளவு கேப் விடுறோம், எவ்வளவு நாள் கழிச்சு படிக்கிறோம். அதாவது நம்ம பிரெயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சோம் அப்படின்னா அது காலப்போக்கில் மறந்துகிட்டே இருக்கும். அதை வந்து ஃபர்கட்டிங் கர்வ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்துட்டு ஒரு டைம், குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் நம்ம படிக்கும் போது ஈஸியா அந்த விஷயம் ரீகால் பண்ணுவோம். ரீகால் பண்ணி படிக்கும் போது எஃபெக்ட் நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் லாங் டேர்ம் மெமரி. இல்ல அப்படின்னா நம்ம ஷார்ட் டேர்ம் படிக்கும் போது தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா எக்ஸாம்ல போய் எழுதும் போது எதுவுமே வராது. சரியா? இதுக்கு பேர் தான் பிளாஷ் கார்டு லேர்னிங் டெக்னிக். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் கண்டிப்பா நம்புறேன். இந்த மாதிரி ஒரு லேர்னிங் டெக்னிக்கை நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு எது புரியலையோ, எனக்கு இது கஷ்டமா இருக்கா, ஆனா நான் படிச்சே ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதுக்கு இதை கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா உங்க டீச்சருக்கோ, இல்ல நீங்க ஒரு டீச்சரா இருந்தா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சரியா? ஏன்னா இது எனக்கும் இல்ல உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஒரு லேர்னிங் டெக்னிக், எனக்கும் அப்ளை ஆச்சு, நல்லபடியா படிச்சேன். சோ படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் இட். பை.